ஹாய், வெல்கம் டு த நிஷ் கிச்சன். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது சாம்பார் பவுடர். இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகாமல் மண்ட் எதுவும் வராமல் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது நான் எப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு சாம்பார் பவுடர் செய்யறதுக்காக நான் அரை கிலோ மல்லி எடுத்திருக்கேன். இந்த அரை கிலோ மல்லி வந்து நல்லா கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரே சமயத்தில் அரை கிலோவையும் வறுக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகிறாம நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ அவ்வளோதான், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது வந்து ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மல்லியுமே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுத்து வந்து சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் அதே மாதிரி வறுத்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்தா போதும், கலர் மாறக்கூடாது. இப்போ இந்த சீரகத்தையும் வறுத்ததுக்கப்புறம் அந்த மல்லி வறுத்திருந்தோம் இல்லையா, அதுலேயே கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சோம்பு. சோம்பு 50 கிராம். அதையும் அதே மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். எதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்ல ஒரு ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்தா போதும். அந்த வறுத்த சோம்பையும் அந்த பிளேட்லேயே கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து பச்சரிசி. பச்சரிசி வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த அரிசி பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கைவிடாமல் கிண்டணும், இல்லைனாக்கா எல்லாமே சீக்கிரம் கலர் மாறிடும். அதனால பொடியோட கலரும் நல்லா வராது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் பொறி மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். நான் எல்லாத்தையுமே ஒன்றா பிளேட்டில் போட்டேன் நான். இப்போ அதுக்கடுத்து வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகிடாமல் நல்ல அந்த ஒரு வாசம் வரும் இல்லையா, அந்தளவுக்கு வறுத்துக்கணும். சில பேர் வந்து கடலைப்பருப்பும் போடுவாங்க. நீங்கள் இப்படி கடலைப்பருப்பு போடுறீங்கனாக்கா துவரம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், ரெண்டும் ஈக்குவலாக போட்டுக்கோங்க. இல்லை வெறும் துவரம்பருப்பு மட்டும்னாக்கா 100 கிராம் போட்டுக்கலாம். இப்போ அதை வறுத்த துவரம்பருப்பையும் நான் ஒன்றா பிளேட்லேயே மாற்றிட்டேன். இப்போ அடுத்தது வந்து மிளகும் வெந்தயமும் எடுத்திருக்கேன். மிளகு வந்து 25 கிராம், வெந்தயம் வந்து 4 டீஸ்பூன். இதுவும் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கலர் மாறாமல் நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், அதையும் வறுத்துட்டு பிளேட்லேயே மாற்றிட்டேன். இப்போ இதெல்லாம் பிளேட்டில் போட்டுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும் எல்லாமே. இப்போ இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் எடுத்திருக்கேன். விரலி மஞ்சள் 25 கிராம். அதை வந்து நல்லா நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா. மிளகா வந்து 1/2 கிலோ. மல்லியும் மிளகாயும் ஈக்குவல் அளவு எடுத்திருக்கேன். அந்த மஞ்சளும் மிளகாயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெயிலில் நல்லா சருகாக காயணும். நல்லா அந்த மிளகாயை வந்து ஒடிச்சிங்கன்னா சத்தம் வரணும், அந்தளவுக்கு நல்லா காய வச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் பவுடர் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மிஷினில் அரைச்ச உடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராமல் ஒரு 10 நிமிஷம் போல் அங்கே பேப்பரில் கொட்டி அந்த கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகுது. அது மாதிரி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தோடனே நல்லா கொட்டி ஆற வச்சிடணும். நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் எடுத்துக்கணும். மீதி இருக்க எல்லா சாம்பார் பவுடரையும் ஒரு டப்பாவில் போட்டு கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக அமுக்கி வச்சுருங்க. அது மாதிரி இதுவும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக அமுக்கி வச்சிட்டோம்னாக்கா எத்தனை மாதம் ஆனாலும் கண்டிப்பாக வண்டு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.